தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். ஆன்லைனில் மலேசிய மணல் விற்பனை தொடங்கியது. இது குறித்து ஒரு சில தகவல்கள் உங்களுக்காக. மலேசியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மணல் விற்பனைக்கான முன்பதிவு ஆன்லைன் மூலம் நேற்றைய தினம் தொடங்கியது. புதுக்கோட்டை நிறுவனம் ஒன்று கடந்த அக்டோபரில் மலேசியாவில் இருந்து கப்பல் மூலம் 55,000 மெட்ரிக் டன் மணலை தூத்துக்குடி துறைமுகத்தில் இறக்குமதி செய்தது. அதை லாரிகள் மூலம் வெளியே கொண்டு செல்ல முயன்ற போது உரிய அனுமதி சீட்டு இல்லாததால் தடை செய்யப்பட்டது. இதையடுத்து மணலை விற்பனை செய்ய தங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது அந்த நிறுவனம். மணலை டன் ஒன்றுக்கு ₹2,050 தமிழக அரசு வாங்கிக் கொள்ள வேண்டும் என உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து அந்த மணலை பொதுப்பணித்துறை மூலம் விற்பனை செய்ய தமிழக அரசு முடிவு செய்தது. இதற்கான முன்பதிவு ஆன்லைன் மூலம் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு தொடங்கியது. இது தொடர்பாக தமிழக அரசு www.tnsand.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்ட அறிவிப்பில் தூத்துக்குடி துறைமுகத்தில் உள்ள மலேசிய மணலில் முதல் கட்டமாக 11,000 யூனிட்டுகள் மட்டுமே விற்பனை செய்யப்பட உள்ளது. முன்னுரிமை அடிப்படையில் முன்பதிவு செய்தவர்களுக்கு அடுத்த வாரம் முதல் மணல் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி ஒரு யூனிட் அளவு ஏறத்தாழ 4.5 மெட்ரிக் டன் மணலின் விலை 9,990 என அறிவிக்கப்பட்டுள்ளது. 2 யூனிட் மணல் ₹19,980, 3 யூனிட் மணல் ₹29,970, 4 யூனிட் மணல் ₹39,960, 5 யூனிட் மணல் ₹49,950 என்று விலைப்பட்டியல் இந்த இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. டிசாண்ட் என்ற மொபைல் ஆப் மூலமாகவும் முன்பதிவு செய்து கொள்ளலாம். இந்த தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்தால் இந்த வீடியோ லைக் கொடுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.